நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டம்னு மட்டும் இல்லை, ஈவன் பால்கனியில் செடிகள் வளர்த்தா கூட தினந்தனம் இந்த செடிகளுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய பூக்களும் நமக்கு பூக்குது. நான் பால்கனியில் தான் இந்த போகன்வில்லா பூக்களை வைத்திருக்கிறேன். ஏன்னா இது தொடர்ந்து இதில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கண் முன்னாடியே இது பூக்குது, அதனால் நான் இதை வந்து வைத்து கொண்டேன். அடிக்கடி இந்த பூக்கள் நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் இது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லி தான் நான் இதை பால்கனியில் வளர்த்துருக்கேன். டெரஸில் வைத்தா இன்னும் நல்லா பூக்கும். செடிகள் பூக்கும்போது இதில் தினந்தனம் நிறைய பூக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் செடிகள் பூத்தது நின்றுச்சுன்னா இப்படி நம்ம எல்லா கிளைகளையும் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது செடிகள் ரொம்ப காடாக வளராமல் அந்த லிமிட்டில் வளரும். அதே நேரத்தில் பூக்களும் நிறையா கிடைக்கும். செடிகள் சின்னதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய பூக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நம்மளோட கண்ட்ரோலில் இந்த செடிகள் இருக்கணும் நம்ம விரும்பினோம்னா இப்படி அடிக்கடி நம்ம கட் பண்ணி பூத்து முடித்த உடனே கொஞ்சம் மெரு கொடுத்து இதை நம்ம பாதுகாத்தோம்னா நிறைய பூக்களோடு வளர்ந்து கொண்டே இருக்கும். கட் பண்ணி எடுக்கிற இலைகள், கிளைகள், பூக்கள், கொற்ற பூக்கள் இதெல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா இதை நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த மணி பிளான்ட் கூட சில டைம் ஓவராக வளரும், அதை கூட நம்ம கட் பண்ணி இந்த உரம் செய்வதற்கு நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், ஒரு பக்கெட் ஃபுல்லாக இந்த காய்ந்த இலை தலைகள். அடுத்ததாக சில நேரங்களில் மாடி தோட்டத்தில் புதினாவில் நிறைய நேரம் இந்த இலைகள் இப்படி சுருண்டு சுருண்டு போய்விடுது. இதுக்கு நம்ம மருந்து அடித்தா கூட கேட்கப்படுறதில்லை. அதனால் அந்த மாதிரி சமயங்களில் கத்திரி கொண்டு இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு புது செடிகள் வளர்றதுக்கு உதவி செய்யணும். இல்லைனா இந்த செடியும் காய்ந்து போய்விடும். அடுத்ததான் மாடித்தோட்டத்தில் பூச்செடிகள் வளர்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் காய்ந்து அது விதையாக மாறுது. அந்த மாதிரி சமயத்தில் அந்த விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொள்ளணும். அப்போது நம்ம அடுத்த இடத்திற்கு தோட்டத்திற்கு போடலாம். நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம். இந்த பூக்கள் செடியிலேயே நல்லா காய்ந்து வர்றது தான் விதைகள். விதைக்கு அடிப்பகுதியில் பாருங்கள், நல்ல கருப்பாக இப்படி இருக்கும். அப்படி இருந்தால் இது எல்லாமே செடியாக முளைக்கும். சில நேரத்தில் கண்ணில் படாமல் காய்கள் பழுத்து போயிடும், அப்படி தான் இந்த பாவக்காவும். இதிலிருந்தும் நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மணத்தக்காளி செடி. இந்த மணத்தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா அத்தனை பழங்கள் கொட்டி கிடக்கும். நிறைய சமயத்தில் அதை நம்ம ஓவர்லுக் பண்ணிடுறோம். சில நேரங்களில் அது கீழே விழுந்து வளரும். பெருவாரியான நேரத்தில் அது வேஸ்ட்டாகவும் போகும். நேரம் கிடைக்கும்போது இந்த பழங்களை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து அதை சேர்த்து வைத்து கொள்ளலாம். காய வைத்து விதையாக பயன்படுத்தலாம், இல்லை தண்ணியில் போட்டு விதைகளை மட்டும் பிரித்தெடுத்து காய வைத்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு வெண்டைக்காய் தான், அப்படியே விட்டுட்டேன், அது நல்லா காய்ந்து இப்போ விதைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி விதைகளையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வைத்து கொண்டால் ஒரு காயில் இத்தனை விதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு பாவக்காயிலையும் பார்த்தீங்கன்னா நியர்லி 15 விதைகள் இருந்தது, ஆனால் எத்தனை முளைக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்றிலிருந்து எத்தனை பாருங்கள். இதெல்லாமே நம்ம தோட்டத்தில் காணப்படுகிற இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள். ஒரு மாதத்திற்கு முன்பு பிரண்டை செடிகளை சரி செய்யும்போது அந்த முத்தி இருந்த பிரண்டை அந்த செடிகளை கட் பண்ணி இப்படி 2 க்ரோ பேக்கில் நட்டி வைத்தேன். இப்போ ஒரு மாதத்துல பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறது கூட நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸ்ட்ராபெரி ரன்னர்லேருந்து நிறைய செடிகள் பதியம் போட்டு வைத்திருந்தேன், நல்லா தான் வந்தது, ஆனால் எல்லாமே காய்ந்து போய்விட்டது. இப்போ ஒன்றே ஒன்று சர்வைவ் ஆகிருக்கிறது. அதை ஒரு பெரிய தொட்டியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பத்திரமாக வைத்திருக்கிறோம். மல்லிகை பூ செடிகளை கூட அவ்வப்போது பதியம் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ரோஜா செடிகளை கூட கட் பண்ணும்போது அந்த ஸ்டெம்லேருந்து புதிய செடிகள் வளரும்படி அதையும் நம்ம பதியம் போட்டு ரெடி பண்ணி வைத்து கொள்ளும்போது பழைய செடிகளுக்கு டேமேஜ் வந்தாலும் நம்ம சர்வைவ் ஆக முடியும். புதுசாக எந்த நாற்று வாங்கினாலும் சரியான சமயத்தில் பெரிய தொட்டியில் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பாதுகாக்கும்போது நமக்கு நல்ல பூக்கள் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம சரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள் தான் தோட்டத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.